நெல்சனுடைய டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் தயாரித்து அடுத்து வெளில வர இருக்கிற படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோடியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் நடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியல பட் மிர்னா மேனன் இவங்க இருக்கிறாங்க சமீபத்தில் புர்கா அப்படிங்கிற படத்தில் கூட அவங்க நடிச்சிருக்கிறாங்க அடுத்தது ரம்யா கிருஷ்ணன் இருக்கிறாங்க படத்தில் ரொம்பவே வந்து முக்கியமான ரோலில் வந்து பார்த்திங்கன்னா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஜாக்கி ஷெராஃப் அதுக்கப்புறம் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ் குமார் இவங்கெல்லாம் படத்தில் இருக்கிறாங்க படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் ரவிச்சந்தர் இவர் தான் வந்துட்டு தொடர்ந்து ரஜினி அந்த படங்களுக்கு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த படத்துலேயே சாங்ஸ் வந்துட்டு மிரட்டலாக கொடுத்துருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் முடிஞ்சு போச்சு தலைவருடைய சீனெல்லாம் கூட முடிஞ்சு போய் இன்றைக்கி லால் சலாம் படத்துக்கு வந்துட்டு ஷூட்டிங்காக மும்பை கிளம்புறார் அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இன்றைக்கி தலைவருடைய படத்தில் வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்டேட் அப்படின்னா இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு இஷ்யூ போச்சு ஜூலையிலே படம் ரிலீஸ் ஆக வேண்டியது அதுக்கப்புறம் ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ஆகஸ்ட் பதினொன்றில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த தேதியில சிவகார்த்திகனோட மாவீரன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி படம் தேட்டிக்கிட்டால் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆகிற மாவீரன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஆக போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு வகையில் வந்துட்டு திருச்சி ஓடி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் சிவகார்த்திகேயனை